வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் தகவலி, அம்மா அப்பா ஐஸ்வர்யம் சேனலிருந்து. இந்த பதிவில் அத்திக்காய் வத்தல் பற்றி பார்க்க போகிறோம். அத்திக்காய் வத்தல் வந்து நிறைய மருத்துவ குணம் கொண்டதுங்க. இது வத்தல் அத்திக்காய் இருக்குதுங்கள, அத்திக்காயை கட் பண்ணி உப்பு போட்டு வச்சுருவாங்க. கடையில் ரெடிமேடாகவும் கிடைக்கும், நாமளும் செஞ்சுக்கலாம். இதை வந்து வத்தல் வெயில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா எண்ணெயில் சும்மா ஃப்ரை பண்ணிவிட்டு சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் சாப்பிட்லாம். வயிறு சுத்தப்படுத்துல மிக கை தேர்ந்தது பெண்களுக்கு மிகவும் சிறப்பானது ஃப்ரெண்ட்ஸ். டெலிவரியான அம்மாங்களாக இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுடைய அன்வான்ட் கசடெல்லாம் நின்று போயிடும் பார்த்திங்களா, அந்த கசடெல்லாம் வெளியேற்றதில் கை கண்ட மருந்து அத்திக்காய் வத்தல். டெலிவரி பெண்களுக்கு கட்டாயம் தருவாங்க இந்த அத்திக்காய் வத்தல் கிராமத்தில். அந்தளவுக்கு வயிறை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அன்வான்ட் கசடுகள்லாம் வெளியேற்றி வைரஸ் சுத்தமாக வச்சுக்கோ. இந்த கோவிட் பீரியடில் கூட பார்த்திங்கன்னா உணவே மருந்து அடிப்படையில் இந்த கோவிட் வைரஸ் வந்து வயிற்றில் தங்கிடும் பார்த்தீங்களா, அதை வெளியேற்றத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆக்சுவலி அம்ம நோய் மாதிரி தான் கோவிட் வைரஸ்ன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த அம்ம நோய் கூட பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு வயிற்றில் பால் இருக்கணுவாங்க, அந்த வைரல் லோடு இருக்கிறது தான் வயிற்றில் பால் இருக்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதை ரிமூவ் பண்ணுறதுல கை தேர்ந்த ஒரு உணவு இந்த அத்திக்காய். அத்திக்காயில் சாம்பார் செய்கிறாங்க, ஃப்ரெஷ் அத்திக்காயில், பச்சை அத்திக்காயில், வத்தல்லாம் செய்யலாம். இந்த வத்தலில் காரக்குழம்பு அந்த மாதிரி சுண்டக்காய் காரக்குழம்புலாம் செய்வோம் இல்லைங்களா, சுண்டக்காய் வத்தல் காரக்குழம்பு, மணத்தக்காளி காரக்குழம்பு, அது மாதிரி இதுவும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். தாளிப்பு கருதியில் சும்மா 2 ஸ்பூன் அளவு தண்ணி எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கசத்துக்கு அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப எம்மையான சைட் டிஷ் இருக்கு. ரசம் பொறுப்புக்கலாம், சின்ன பிள்ளைங்களுக்கு வயிற்றில் உள்ள பூச்சிகள்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு அந்த மாதிரி எல்லாத்தையுமே இது வந்து சிறந்த மலை இலக்கி ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டாக்ஸாய்ஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த ஆன்டிபயோட்டிக்லாம் சாப்பிடும்போது கெமிக்கல் வேஸ்ட்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, வயிற்றில் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மருந்தில் அத்திக்காய் வந்து பெண்களுக்கு சிறப்பானதுன்னு சொன்ன இல்லைங்களா, கருப்பை சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. கருப்பையில் இருக்க கசடுகளை நிற்கிறதுலாம் சிறப்பு வாய்ந்தது இது உணவு மருந்து அடிப்படையில். அதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். தேங்க்யூ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பொறி பொறியாக முட்டை முட்டையாக ஒரு பிடிச்சோம்னா வெறுவாய்க்கே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சாப்பிடுவோம் வெறுவாய்க்கே, ஸ்நாக்ஸ் மாதிரி எம்மியாக இருக்கும். ஒரு 5 to 10 சாப்பிட்லாம். இது பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க அம்மா அப்பா ஐஸ்வர்யம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன், நல்லமுடன்.